தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் 2008 ஐபிஎல் 2020 தொடரை அறிமுகப்படுத்தியது. 2010 முதன்முதலாக ஐபிஎல் கிரிக்கெட் யூடியூபில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஐபிஎல் இளம் வீரர்களுக்கு தங்களது திறமையை வெளிப்படுத்தும் ஒரு வழித்தடமாக உள்ளது. ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகள் மட்டுமே அதிக முறை கோப்பையை வென்று தலைசிறந்த அணிகளாக திகழ்கிறது. ஐபிஎல் உலக புகழ்பெற்ற 2020 தொடராகும். அதிக ரசிகர்கள் ஐபிஎல் தொடருக்கு உலகம் முழுவதும் உள்ளனர். ஐபிஎல் தொடரானது இளம் வீரர்களை இந்திய அணிக்கு தயார் செய்ய மிகவும் உறுதுணையாக உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக விளையாடுபவர்கள் சர்வதேச அணியில் இடம்பிடிக்கின்றனர். சிலர் ஐபிஎல்லில் அனைத்து சீசனிலும் நன்றாக விளையாடியும் இந்திய அணியில் சரியாக வாய்ப்பு கிடைக்காமல் உள்ளனர். நாம் இங்கு இந்திய சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சரியாக இடம் கிடைக்காமல் தவிக்கும் 3 சீரான ஐபிஎல் வீரர்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா ஒரு சிறந்த வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஆவார். இவர் 2010-2012 இந்திய 19 வயதுக்குட்பட்டவர்கான அணியில் இடம்பெற்றுள்ள போது 2012 ஆண்டில் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது இந்திய அணி. இவர் 2013-2017 வரை பஞ்சாப் அணியில் பங்கு வகித்தார். 2018 ஐதராபாத் அணிக்கு மாறினார். 2017 ஐபிஎல்லில் அற்புதமாக பந்து வீசினார். கெயில், கோலி, டிவில்லியர்ஸ் போன்ற அதிரடி வீரர்களின் விக்கெட்டை ஒரே போட்டியில் எடுத்து சாதனை படைத்திருந்தார். பஞ்சாப் அணியின் முன்னணி பந்து வீச்சாளராக திகழ்ந்தார். ஐபிஎல் சீசனில் பஞ்சாப் அணியில் சிறப்பாக செயல்பட்டதால் 2015 ஆண்டு ஜிம்பாவேக்கு எதிரான 2020 போட்டியில் விளையாடும் வாய்ப்பு பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் விளையாடும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஐபிஎல்லில் சிறந்த வீரராக இருந்தாலும் சர்வதேச அணியில் 2 போட்டிகளில் மட்டுமே பங்கேற்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது மன்தீப் சிங். மன்தீப் சிங் ஒரு சிறந்த வலதுகை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். 2010 கொல்கத்தா அணியின் மூலம் ஐபிஎல்லில் அறிமுகமானார். பின்னர் 2011 ஆண்டில் நடைபெற்ற ஏலத்தில் பஞ்சாப் அணிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். 2012 ஐபிஎல் சீசனில் 16 போட்டிகளில் 2 அரைசதம் உள்பட 432 ரன்களை விளாசி அந்த அணியில் அதிக ரன்களை விளாசியவர் என்ற பெருமையை பெற்றார். அத்துடன் ரைசிங் ஸ்டார் என்ற விருதினையும் பெற்றார். 2014 ஐபிஎல் சீசனில் பெங்களூர் அணிக்கு மாற்றப்பட்டார். அந்த அணியில் இவருக்கு சீராக விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2015 விஜய் ஹசாரே போட்டியில் பஞ்சாப் அணியில் சார்பாக விளையாடி அந்த தொடரில் அதிக ரன்களை குவித்தவர் என்ற பெருமையை பெற்றார். 2016 சர்வதேச 2020 அணியில் ஜிம்பாவே தொடரில் அறிமுகமானார். அதன் பிறகு இவருக்கு சர்வதேச அணியில் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த வரிசையில் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது சஞ்சு சாம்சன். 2010 ஆண்டின் 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் துணை கேப்டனாக செயல்பட்டார். சஞ்சு சாம்சன் தொடக்க ஆட்டக்கார வலது கை பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பர் ஆவார். இவர் ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அறிமுகமானார். ரஞ்சி கோப்பையில் கேரள அணியின் இளம் கேப்டன் ஆவார். ஐபிஎல்லில் 1000 ரன்களை விளாசிய முதல் இளம் வீரர். அத்துடன் சாம்பியன் லீக் 2020 அரசதத்தை விளாசிய இளம் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியில் தொடர்ந்து சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் வீரர் ஆவார். 2015 ஜிம்பாவே அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் அறிமுகமானார். அதற்கு பிறகு தேர்வாளர்களின் பார்வை இவர் பக்கம் திரும்பவில்லை. தற்சமயம் நிறைய விக்கெட் கீப்பர்கள் வந்துவிட்டதால் தோனிக்கு மாற்றாக கூட இவருக்கு அணியில் இடம் கிடைப்பதில்லை. இந்திய அணியில் தோனி இல்லாத சில சமயங்களில் சிறப்பாக பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.